இன்டெல் பெரிய கம்பெனி இல்ல, ஆப்பிளே வந்து இன்டெல் வாங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அவரோட நெட்வொர்க்கை விட இன்டெலோட நெட்வொர்க் கம்மி, எல்லாமே நஷ்டம் தான் போய் கொண்டிருக்கிறது. ஹாய் சோல்ஜர்ஸ், நீங்க பிசி யூஸ் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, ஆனா இந்த சவுண்ட கேள்விப்பட்டிருக்கு. தலைவரே, பம் பம் பம், இந்த சவுண்டை கேட்காம எவனுமே இருந்திருக்க மாட்டான். இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணாலும் இல்லையோ, இந்த சவுண்டை அடிக்கடி கேட்டிருப்பானுங்க. முன்னொரு காலத்துல ப்ராசர் அப்படின்னா இன்டெல் மட்டும்தான். என்ன கம்பெனி ப்ராசர் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா i3யா i5யா அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர AMDன்னு ஒருத்தர் இருக்கான்ற எவனுக்கும் தெரியாது. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ராசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்த ஒருத்தன் இன்னைக்கு அவனை ரூட் எடுக்க செட்டிங் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. ஒருத்தன் இல்லை, மூணு பேர் சேர்ந்து. யார் யார் தெரியுமா? சாம்சங், குவால்காம், அப்புறம் ஆப்பிள். அதாவது இன்டெலையே மொத்தமா காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்குள்ளேயே அவ்வளவு பெரிய கம்பெனியான இன்டெல் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அதை தான் நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். End of Intel. அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், இயர் 2000 முடியல வந்து பார்த்தீங்கன்னா பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சிப் மேனுஃபேக்சர்ஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தரணும், யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பா, இந்த கவர்மெண்ட் டெண்டர் இருக்கிற மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து முன்னாடி வந்து போயிட்டு இருந்தது. இயர் 2000க்கு அப்புறமா பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது பிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. பிசின்றது எல்லார் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சது. சோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் ஒரு வேலைய ஆரம்பிக்கறாங்க, அதுதான் மார்க்கெட்டிங். இன்டெல் இந்த என்டர்பிரைஸ் கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்றது வரைக்கும் மார்க்கெட்டிங்ல மேட்டர் கிடையாது. அவங்க கேக்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கம்மியான விலையில நல்ல 퍼ஃபார்மன்ஸோட சிப்ப பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அவன் வாங்கிட்டு போயிடுவான். சோ காம்படிஷன்ன்றது 퍼ஃபார்மன்ஸ்ல மட்டும் தான் இருந்தத தவிர மார்க்கெட்டிங்ல எதுவுமே இல்ல. ஆனா இதுவே கன்சூமர் மார்க்கெட் வரும்போது அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ப்ராடக்ட் நல்லா இருக்கோ இல்லையோ, மார்க்கெட்டிங் சூப்பரா இருந்தா ப்ராடக்ட் வித்துரும். இது உலக நியதி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கே தேவையில்ல அப்படின்னு. மார்க்கெட்டிங்ல ப்ராடக்டே விற்காது. கன்சியூமர் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறமா இன்டெல் டெக்னாலஜி நம்புறத விட்டுட்டு மார்க்கெட்டிங்ல நிறைய நம்ப ஆரம்பிச்சா, அதுல நிறைய காசு தூக்கி போட ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்லாம இன்டெல் அந்த காலத்துல அவன் தான் இருக்கிறதுல பெரிய 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 வெரி பிக் சிபியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதனால அவங்ககிட்ட இல்லாத காசே கிடையாது, அவங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருந்து. ஸோ மார்க்கெட்டிங்கில் அதிகமாக செலவு பண்ணி ப்ராசர் வாங்க போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஎம்டி இன்டெல்லாம் கேள்வி இல்லை. i3 i7 இல்லை i5 அப்படின்லாம் பென்டிஎம் அதுக்கு முன்னாடி. ஸோ பெருசாக வந்து காம்படிஷனுக்கு ஒரு ஏஎம்டின்னு ஒரு பிராண்ட் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அது மட்டும் தான் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க காசை வச்சு அன்னத்திக்கலான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இன்டெல் வந்து அவன் ப்ராடக்ட் அப்படியே வந்து நம்ம கிட்ட கொடுக்க மாட்டான், அவனோட ப்ராடக்ட் வேற ஒரு ப்ராடக்ட்ல இருக்கும். லேப்டாப்புக்குள்ள ப்ராசர் இருக்கா, அதே மாதிரி டெஸ்க்டாப்புக்குள்ள ப்ராசர் இருக்கும். நம்ம வாங்க போது டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ தான் தவிர ப்ராசர் கிடையாது. இன்டெல் டைரக்ட் கஸ்டமர்ன்றது கன்சியூமர்ஸ் கிடையாது, ஓஎம் பார்ட்னர்ஸ். அதுதான் இந்த டெல், லெனோவோ, எச்பி, ஆசஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் நினைச்சா ஏஎம்டியை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஆனா அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணா. அது என்ன அப்படின்னா, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து AMD processor வந்து வாங்காம அத மொத்தம் டிஸ்ட் பண்ணிட்டு என்னோட processor மட்டும் வாங்கி எக்ஸ்க்ளூசிவா பண்றாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசே வந்து தருவானா? நல்லா இருக்கே. ரிபேட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு இருக்கு சோல்ஜர்ஸ். அதா இருக்கனா இப்போ இந்த OEM கம்பெனிஸ்லாம் இருக்குல, இந்த கம்பெனிஸ் வந்து இத்தனை processor வாங்குனாங்கனா இந்த processor கிட்ட வாங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கிட்ட போயிடு என்ன பண்ணலனா காசே வாங்கிக்கலாமா? சோ இவங்க கிட்ட வந்து கல்ல பயங்கரமா கட்டி இருக்கு அப்படினால காசு கொடுத்து வாங்குற கஸ்டமருக்கு காசு கொடுத்துருக்கா. எதுக்கு AMD வாங்காத அப்படினு சொல்லிட்டு இது மட்டும் தான் பண்ணானா? இதுக்கு மேல பண்ணிருக்கிறான் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இன்டெல் இதெல்லாம் பண்ணா இல்லையா, பண்றதுனால அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவன் அன்னத்திகளா இருந்தாலும் அவனோட பிசினஸ் வந்து நல்லதா போயிட்டு இருந்தது. இன்டெல்ன்றது ஒரு ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவன் டெக்னாலஜி தான் நம்பணுமே தவிர மார்க்கெட்டிங்கையும் இந்த மாதிரி வந்து பிரைபரியும் நம்ப கூடாது. ஆனா ஏன் அவன் அதெல்லாம் நம்பினா? அதுக்கான ரீசன் 2005 நடந்த விஷயம். அது என்ன, 2005 தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் சிஇஓ அதை பாத்தீங்கன்னா இன்ஜினியரா இருந்த சிஇஓவை தூக்கிட்டு மார்க்கெட்டிங் பீப்புளை வந்து சிஇஓ ஆக்க ஆரம்பிச்சான். பால் ஒட்டில்னி அப்படின்ற ஒரு 2005 சிஇஓ வராது. இந்த செல்போன் சிப்ட்
குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இவர்தான் அந்த இன்டரோட ஃபர்ஸ்ட் நான் இன்ஜினியர் சிஇஓ. இவர் இன்ஜினியர் கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை செயல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சோ அவரை தூக்கிட்டு வந்து சிஇஓ மாத்தாங்க. சென்னையில கடந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக் தெரியுமா? தெரியாது, ஆனா பிசினஸ் தெரியும். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பிசினஸ் நல்லா பெருசா மேல கொண்டு போனாரு. ஆனா ரொம்ப நாள் இருந்தனா அதான் இல்ல. இன்டெல் வந்து மார்க்கெட்டிங் பீப்புள சிஇஓ போறதுல இந்த பிரச்சனை, இந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாம அப்போ நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தூக்கி போட்டுவிட்டு சென்ற ஒரு தருணம் தான் இருக்கிறதுல மிக பிரச்சனையான ஒரு மேட்டர். என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிள் காரா இருக்கான்ல, என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கிட்ட ஓனா ப்ராசர் இல்லாம இருந்தது. இப்ப அப்படி இல்ல, இப்ப ஆப்பிள் காரே வந்து இன்டெல் வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கான்.20%
பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்புறமா நெட்ஒர்க் அண்ட் எட்ஜ் அதுல வந்து பாத்தீங்கன்னா 5.8 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து வந்திருக்கு, அது 31% இறங்கிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நஷ்டத்துல தான் போய் கொண்டிருக்கிறது. சரி, இது நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, நமக்கு ப்ராசஸ் பிசி பில் பண்ணிருக்கோம், ப்ராசஸ் நல்லா பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் பிரச்சனையோட தான் வாழ போறோம். போன வாட்டி என்ன பண்ணா 13 ப்ராசஸ் ரிலீஸ் பண்ணா, ஓகே 13 வந்துச்சு. அதுக்கப்புறம் 14 ரிலீஸ் பண்ணா நல்லா வந்துச்சானா இல்ல ரெண்டு பேரை மட்டும் மாத்தி 14 வித்துட்டா, சரி அதுவும் ஓகே. அடுத்து 15 விடுவோம் அப்படின்னு பார்த்தா 15 இல்ல கோட்டில தாளி ஃபர்ஸ்ட்ல நான் வேற பக்கம் போறேன்னு சொல்லிட்டு 5900 மேட்டர் வந்து அல்ட்ரா 9 மாத்தி புதுசா ப்ராசஸர் விட்டா, அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. போன இந்த 14 ஓட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணிட்டு இருக்கு. சோ முன்னாடி இந்த ப்ராசஸர் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சப்பா நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலடா பழி போற. ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் பிரச்சனை சொல்றேன். இப்போ இந்த பிரச்சனை இல்லாத என்ன ஆகுதுன்னா ஆப்பிள், சாம்சங் அண்ட் குவால்காம் இவங்க மூணு பேருமே வந்து இன்டெல் எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. ஸோ ஆப்பிள் எதுக்கு வந்து இன்டெல் அக்வயர் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆப்பிளோட மிகப்பெரிய காம்படிட்டர் இப்போ இன்டெல் தான். ஏன்னா ஆப்பிள் வந்து நோ மோர் மொபைல் மட்டும் பண்ற கம்பெனி இல்லை, அவன் வந்து ப்ராசரே பண்ற அளவுக்கு போயிட்டான். ஸோ அப்படின்னு போது ஆம்புகை ஆப்போசிட்ல இருக்கிறது X86 ப்ராசர் வச்சிருக்க பெரிய பிளேயர் யாருன்னா இன்டெல். ஸோ அவனை புடிச்சானா மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டானா முடிஞ்சு போச்சு, மோனோபோலி ஆயிடுவான், எந்த ஒரு கேள்வி பேச்சு எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட் மோனோபோலி ஆயிடுவேன் ஆப்பிள். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்பிள் வந்து இவன் வாங்கலான்னு பிளான் பண்ணிருக்கான். குவால்காம் எதுக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு பாக்கறேன்னா குவால்காம்க்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் அசோசியேஸ் பண்றதுல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆமோட. ஸோ இவனை வாங்கிட்டானா இவனோட ரிசோர்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஃபவுண்ட்ரி, இந்த சிப் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே அது வந்து இவனுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி சாம்சங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வந்து சாம்சங்க்கும் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூணு பேரும் மாறி சண்டை போட்டு எப்படியாவது இன்டர்வியூ வந்து அக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் வாய்ப்பு இருக்கு.